بإسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني. الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد صلى الله عليه وسلم. கடந்த நாள் முழுவதும் கண்ணின் மணியைப் போல என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், ஆரோக்கியம், உறக்கம், சமாதானம் எல்லாவற்றையும் கொடுத்து இந்த நாள் காலையை காண கொடுத்த அவனுடைய இரக்கத்திற்கு மட்டுமின்றி அவனை தொழுது கொள்ளவும் அவனை பற்றி துதிக்கவும் அவனை பெருமைப்படுத்தவும் உண்டான இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ள என் ரப்பு நாடியதற்காக அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவரும் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஓய்வு நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை என்பது உலகபூர்வமான மக்களுக்கு மிகவும் கேளிக்கை நிறைந்த நாட்களாக இருக்கும். நண்பர்களோடு கலந்து பேசுவது, வேறு ஏதாவது ப்ரோக்ராம் போட்டுக்கொண்டு சினிமா, ட்ராமா மற்றும் மது அருந்துதல் மற்றும் தன்னுடைய, அதுவும் இன்றைக்கு மிக முக்கியமான நாள் என்று ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறான் வெள்ளைக்காரன். ஆமாம், காதலர்கள் தினம் என்று. இன்றைக்கு வாலிபர்கள் எல்லாம் ரோஜா பூவை எடுத்துக்கொண்டு தன் காதலியை தேடிக்கொண்டு செல்லுகின்ற இந்த நேரத்தில் இந்த வாலிப கூட்டம் இறைவனுக்காக, இறைவனை பற்றி சொல்ல வேண்டும், இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருப்பதற்காக நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சொர்க்கத்தின் வாசலை திறந்து வைத்திருக்கின்றான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த உலகம் சீரழிந்து விட்டது. அது ஆரம்பத்திலே இந்த உலகம் பாவத்திற்குள்ளாகிவிட்டது. ஆகவேதான் இறைவன் தன்னுடைய மார்க்கத்தை இங்கு கொண்டு வருகிறான். ஆதாமை படைத்த போது உலகம் படைத்த பதிலே படியே இருந்திருந்தால் ஒன்றுமே இல்லை, இன்றைக்கு எல்லாமே சொர்க்கமாக இருந்திருக்கும். ஆனால் ஆதாமினுடைய கீழ்ப்படியமாயின் காரணத்தினாலே இந்த உலகத்திற்கு பாவம் நுழைந்து விட்டது. இந்த பாவம் நுழைந்து விட்ட காரணத்தினாலே இந்த உலகம் சீரழிந்து வீட்டு கூட கூடாது என்ற காரணத்தினால் அவன் தன்னுடைய மார்க்கத்தை வைக்கிறான் இறைவன். மார்க்கம் என்றால் என்ன? இதில் வந்து அவனுக்கு தெரியும், இதை வந்து மனிதர்கள் கற்பனையின்படி பல சிலைகள் உருவாகலாம், பல கற்பனை தெய்வங்கள் உருவாகலாம், மனிதன் தன் சுய இச்சத்தின்படியும் தன் கற்பனையின்படியும் பல வழிபாடுகளை அவன் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதை அவன் அறிந்தவன். ஆகையால் தான் நான் படைத்தவனாகிய தன்னை அவன் வணங்கும்படியாக, மற்றும் தன்னை அவன் வணங்கும் போது உண்டாகக்கூடிய வாழ்க்கை வழிமுறைகளையும் அவன் மக்களுக்கு எடுத்துக் கொடுக்கிறான். இதுதான் மார்க்கம். இது மார்க்கம் வந்து உலகம் கெட்டு பாவத்திற்குள்ளாகப்பட்ட பிறகு மனிதனை நேர்வழிப்படுத்துவதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு மார்க்கம். இதன் பிறகு இந்த மார்க்கத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக அவன் அநேக தூதர்களை அனுப்புகிறான். தூதர்கள் மூலமாக வேதங்களை அனுப்புகிறான், சட்ட திட்டங்களை அனுப்புகிறான். இப்படியாக நிறைய தூதர்கள் உலகத்திற்கு வந்து சென்று இருக்கிறார்கள். இதுதான் அழைப்பு பணி. எல்லாரும் அந்த தீய வழியில் இருந்ததற்காக இருந்து அவரை நேர்வழி கொண்டு வருவதற்காக சில பிரதிநிதிகளை உருவாக்கிட்டான் அல்லாஹ். அதன்படி தான் நம்மளும் பிரதிநிதிகள், அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள் தான். நம் அனைவருமே அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள் தான், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின் பால் மக்களை அழைக்கக்கூடிய பிரதிநிதிகள். ஆமாம், அவர்களை வழிகேட்டிலிருந்து அவர்களை தடுத்து எடுத்துக் கொள்வதற்காக. என்னை பொறுத்த மட்டில் எனக்கு யாருமே தாவா செய்யவில்லை. இஸ்லாம் மார்க்கம் என்றால் எனக்கு என்னவென்று தெரியாது. கிறிஸ்தவ பைபிளிலே விழுந்து படிக்கும் பொழுது மார்க்கம் அங்கே சீர்குலைந்து சட்டத்திட்டம் இல்லாமல் அது வழி தவறியே ஒரு மார்க்கமாக இருக்கிறது என்பதை நான் உணரும் பொழுது நான் பைபிளிலே கண்ட உண்மையான விஷயங்களை ஆராய்ந்து அறிந்ததன் நோக்கமாக இங்கே நான் இஸ்லாம் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொண்டேன். நீ பார்த்தீங்கன்னா உலகம் அழிவை நோக்கி கொண்டு போய்கொண்டிருக்கிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பேர்ட் ஃப்ளூன்னா, அப்புறமா ஸ்வைன் ஃப்ளூன்னா, அப்புறம் டெங்கு காய்ச்சல்ன்றான், இப்போ ஜிகா இன்னும் ஜிகாவா ஜிகா அப்படியா. அப்போ இந்த நோய்கள் எல்லாம் பிர்ரவுனுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இதெல்லாம் இந்த இஸ்ரேல் மக்களை, தான் தெரிந்து கொண்ட மக்களை, இறைவன் தெரிந்து கொண்ட மக்களை பிர்ரவுன், பார்வோன், பைபிளிலே பார்வோன் என்று சொல்லப்படுகின்ற எகிப்து மன்னன் கொடுமைப்படுத்தினான். கிட்டத்தட்ட 410 வருஷங்கள் அவர்களுக்கு வேலை பழுவை அதிகமாக்கி தன்னுடைய இனத்தாரை, தன்னுடைய சமூகத்தாரை
அவன் வந்து லேசான வேலைகளை கொடுத்து அவர்களை அதிகாரியாக வைத்து இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு அதிக சுமைகளை கொடுத்து அவர்களை கொடுமைப்படுத்தினான். கொடுமை 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 நாள் பூராகவும் காலையில் எழுந்து இரவு நேரம் வரை என்னதான் வேலை செய்தாலும் ஒரு வயிறு சாப்பாடு கூட கிடைக்காதபடிக்கு அவன் கொடுமைப்படுத்தினான். மக்களுடைய கண்ணீர் அவங்களுடைய துவாக்கள் இறைவனிடம் போய் சேர்ந்தது. அப்பொழுது ஒரு பிரதிநிதி ஏற்படுத்துகிறார், மோசஸ் மூசா என்ற ஒரு பிரதிநிதி. என்னுடைய ஜனங்களுடைய கூக்குரலின் சத்தம் என் செவிகளுக்கு எட்டிற்று. பைபிள் சொல்லுகிறது, என் ஜனங்களின் கூக்குரலின் சத்தம் என் செவிகளுக்கு எட்டிற்று. மூசா நீ போய் அவர்களை மீட்டு எடுத்து கொண்டு வா. திடீர்னு வந்து சொல்றீங்க, நான் எப்படி அவங்களை போய் மீட்டு எடுத்து கொண்டு வருவது? நான் யாருன்னு நீங்க யாருன்னு கேட்டா, யார் உங்களை அனுப்பினதுன்னு கேட்டா நான் என்ன சொல்வேன்? அது சொல்றாரு, ஐஎம் ஹூ ஐஎம், இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், அவ்வளவுதான், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று போய் சொல்லு அப்படின்ற. இப்ப இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றால் என்ன? எந்த இறைவன் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறானோ அவன் தான் அனுப்பினான், வேற யாரும் அனுப்பல அப்படின்னு. அப்போ ஏற்பட்ட அந்த பன்றி காய்ச்சல், அந்த பறவை காய்ச்சல், அந்த கொசு, அந்த தவளையினால் உண்டான வியாதி, வெட்டுக்கிளிகளினால், அப்படி அவன் வந்து அந்த சமுதாயத்தை எச்சரிப்பதற்காக, இப்போ வந்து உலகத்தை எச்சரிப்பதற்காக இறைவன் அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான வியாதிகளையும் பயங்கரமான கொடூரமான விஷயங்களையும் அனுப்பி கொண்டே இருக்கின்றான். சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு வெள்ள பிரளயம் கூட இறைவன் தன்னுடைய எச்சரிக்கை உண்டு கொடுப்பதற்காக. இதற்கு நம்மை ஒரு பிரதிநிதிகளாக ஆக்கி வைத்திருக்கான், நம்ம ஒரு பிரதிநிதிகள். அப்போ நம்ம வந்து போயிட்டு என்ன பண்ணோம், அல்லாஹ் யார், அல்லாஹ் இறைவன் என்பதை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்போ என்னென்ன வகையில் அவன் வந்து எடுத்து வைக்கின்றான்? ஃபர்ஸ்ட் அல் முத்தசீர் அப்படின்னு குர்ஆன் சொல்கிறது. அல் முத்தசீர், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே. ஆமா, எல்லாம் போர்வையை போர்த்தி கொண்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து இறைவன் யார் என்று தெரியாமல் அநேகர் போர்வையை போர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம் போர்வை விலக்கி விட்டு நம்முடைய போர்வைக்குண்டான நம்முடைய உடல் முழுவதும் போட்டுக்கொண்டிருந்த திரையை யார் மூலமாக விலக்கினார்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நம்முடைய போர்வையை எல்லாத்தையும் விளக்கினார். போர்வை என்றால் நம் உடல் மீது போட்டி கொண்டிருந்த ஒரு துணியினாலான போர்வை மட்டுமல்ல, விழிகளிலே மூடப்பட்டிருக்கின்ற திரைகள், இருதயத்திலே மூடப்பட்டிருக்கின்ற திரைகள். அல்லாஹ் பைபிளில் ஒன்று சொல்றான், உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். என்னடா இது? அப்போ இவன் என்ன பண்ணலாம், யூதர்கள் என்ன பண்ண, சுன்னத்து மட்டும் பண்ணிட்டு நான் நுனித்தோலை நீக்கி போட்டோம், நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், நாங்கள் அல்லாஹ்வுடைய நீக்கி நேசர்கள், எங்களை தவிர வேறு ஜாதி உலகத்தில் கிடையவே கிடையாது, எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தா கட்டளை கொடுத்தா நாங்கள் நீக்கி போட்டோம், எங்களுடைய உறுப்புகள் மறை உறுப்புகள் எல்லாம் அப்படி தான் இருக்கும், அது மட்டும் போதும் எங்களுக்கு தகுதி என்ன. அப்போதான் அல்லாஹ் சொல்கிறான், உன் நுனித்தோல், அந்த மாம்சத்தின் நுனித்தோல் மட்டுமல்ல, உன்னுடைய இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடு. உன்னுடைய இருதயத்தில் படர்ந்திருக்கிற நுனி, அப்போ நம்ம போயிட்டு ஃபைபர் சர்ஜரி பண்ணியா நுனித்தோலை நீக்க முடியும்? அது அப்படி அர்த்தம் இல்லை. அதில் வந்து இருதயத்தை கழுவப்பட வேண்டும், நம்முடைய இருதயம் கழுவப்பட வேண்டும். அதான் போர்வை, இப்போ நம்ம அவர் மூலமா இப்போ நமக்கு இண்டான போர்வை விளக்குறார் அந்த தடங்காச்சாரங்கள் இருந்து. அடுத்து என்ன சொல்றாரு, நம்மளை எழுந்திருப்பீராக, பிறகு மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பீராக, எச்சரிக்கை செய்வன், எச்சரிக்கை, மரியாதையா வந்துரு அப்படின்னு சொல்றது இல்லை, எச்சரிக்கைனா ஏ இஸ்லாமுக்கு வந்துரு இல்லைன்னா பிளாஸ்ட் பண்றோம் அப்படின்லாம் இல்லை. இறைவனுடைய அத்தாட்சிகளை காமிச்சு பிளாஸ்டிங் அங்க இருக்கு, இங்க பூமியில இல்லை பிளாஸ்டிங், நமக்கு நரகம் தான் பிளாஸ்டிங், அங்கதான் அங்க வந்து ஒரே உயிரும் போறது இல்லை. ஓ மனிதன், மனிதனுக்கு அதான் சொல்றான், அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு வந்து இந்த உலகத்தின் வந்து கொசுவுடைய ரக்கை தான் அப்படிதான் இருக்கான், கொசுவுடைய ரக்கை காட்டிலும் அற்பமானதான். அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்தை பார்த்து அப்பா என்னடா இது, இந்த உலகம் அப்படி எப்படின்ட்டு ஓடி தேடி ஆராய்ஞ்சி அந்த பணத்தை சம்பாதிக்கிறதும், மனைவி மாறிகளை சம்பாதிப்பதும், வீடுகளை சம்பாதிப்பதுமா இருக்கும். அல்லாவுடைய பார்வைக்கு கொசுவினுடைய ரக்கை. அப்போ அவன் இந்த நம்ம அதிசயமா பார்க்கிற இந்த உலகம் அவனுக்கு கொசுவினுடைய ரக்கையா இருந்தால், அவன் அதிசயமாக சொல்லுகின்ற அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் அதை பார்க்கணும். நம்ம அவன் வந்து மேன்மைப்படுத்தி சொல்லுகின்ற அந்த சொர்க்கம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவன் சொல்கின்ற நரகமும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ அந்த நரகத்துல இன்னைக்கு வந்து 99 பேர் போயிட்டார்கள், முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் கூட அந்த நரகத்தின் பால் போய்கின்றார்கள்.
ஒரு சுன்ன ஒரு ஹதீஸ் படித்தேன். யார் ரசூலுல்லாஹ் வந்து இவர் இதான் இவர் வந்து பூமியில் எல்லாருக்கும் நல்லது ஏவின்னு இருந்தார், தீமையை தடுத்து நின்றாரு. இவர் ஏன் செக்கி வீட்டுனுக்கிறாரு இங்கே நரகத்தில் அப்படின்றார். அவர் எல்லாருக்கும் நல்லது ஏவினார், தீமையை தடுத்தார். அவர் வந்து தீமையை விட்டு விலகலை, ஊருக்கு தான் உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். அதனால் அப்போது என்னதான் முஸ்லீமாக இருந்தாலும் என்னதான் நம்ம தொழுகையை கடைபிடித்தாலும் நம்ம வந்து அல்லாவின் பாதையில் சரிவர செய்யவில்லை என்றால், அல்லாவின் பாதையில் என்ன சரிவர இருக்கணும், ஒரு மூமினுடைய கடமை என்ன, ஒரு முஸ்லீம் இன்னும் யார் சொல்லிக்கலான்னு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவின் பால் மக்களை அழைத்து நான் ஒரு முஸ்லீமின்னு சொல்லிக் கொடுத்த அழகிய சொல்லை சொல்பவன் யார், அவன் தான் முஸ்லீம்ன்றான். என்னதான் தொழுகை பண்ணாலும் என்னதான் ஜக்காத்தினை எடுத்து கொடுத்தாலும் என்னதான் நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு முஸ்லீமாக வாழ்ந்தாலும் நம்ம சார்பில் ஒரு ஆளை ரெப்ரஸன்டேட்டிவ் நிற்க சொல்கிறோம். இன்னைக்கு உலகமே ஒன்று ஒரு விஷயத்தை தப்பாக நினச்சின்னு இருக்கிறாங்க, நம்ம முஸ்லீம் கூட இன்னைக்கு ஒரு உயிரை காப்பாற்றினா ஒட்டு மொத்த சமுதாயத்தையும் காப்பாற்றினா அதை போல, அது அப்படி இல்லை. ஒரு உயிரை யாரையாலையும் காப்பாற்ற முடியாது பூமியில். என்ன தான் பிளட் டொனேஷன் பண்ணாலும் என்ன தான் ஆர்டிஏ பிடுங்கி அவனுக்கு கொடுத்தாலும் உன்னால் காப்பாற்ற முடியாது. மரணமும் இறப்பும் பிறப்பும் அவன் கையில் தான் இருக்குது, அவனால தான் முடியும். நீ பிளட் கொடுத்ததுனால அவன் காப்பாற்றப்பட்டுருவானா? அந்த வசனம் அதற்காக சொல்லப்பட்டதில்லை. நீ ஒருத்தனை காப்பாற்றினா, நீ ஒருத்தனை சொர்க்கத்துக்கு அனுப்பினா, ஒட்டு மொத்த சமுதாயத்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்புனா அர்த்தம். அது வந்து தவறுதலாக போட்டுக்கிட்டு பேனர் அடிச்சுன்னு தவறு, தப்பு, திருத்திங்க இனிமேலாவது. ஒருத்தனை சொர்க்கத்துக்கு அனுப்பினா ஒட்டு மொத்த சமுதாயத்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்பினேன். இப்போ நான் இவருக்கு சொல்லிட்டேன் சொர்க்கத்தை பற்றி, அவர் என்ன பண்ணுவார், அவருடைய கடமை அந்த வசனம் அவருக்கு போய் சேரும், அவர் என்ன பண்ணுவார், உன்னத்தினுக்கு சொல்வார். அப்போ எம்எல்ஏ மாதிரி போயிட்டே இருக்கும். ஆக இதுதான் நம்முடைய கடமை. நம்முடைய கடமை என்ன, ஒருவனை வாழ வைக்கணும்னா போய் அவனுக்கு ரத்தத்தை கொடுத்துக்கிட்டோ, அவனுக்கு போரையை போத்திக்கணும், அவனுக்கு பாய் கொடுக்கறதோ நம்ம வாழ வச்சதா அர்த்தம் கிடையாது. நம்ம என்னன்னா உணவு பொருளை ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் கொடுத்தா கூட வாழ, உணவு அளிக்கிறவன் அவன், அவன் நாடி இருந்தான்னா இவ்வளவு சென்னை நகரத்தை அன்னைக்கு அழிச்சிருக்க முடியும். ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தான் அவ்வளவுதான். அப்போது நம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர்களாய் இந்த மாதிரி அல்லாவின் பால் மக்களை வெளிப்பு வந்த வளைவு நெளிவு சுழிவே வேண்டாம். நமக்கு நமக்கு பூசி மொழுவது என்ன பண்ணுவானோ அடிச்சிருவானோ சார் சாவோம், நியாயப்பெருமான நியாய திருப்பி இல்லாமே போவோம் சொர்க்கத்துக்கு. என்னத்துக்கு வந்து அந்த மக்சர் மைதானத்தில் நின்றுக்கினு வேர்க்கு தலைநருக்க நின்றுக்கின்னு கிடக்கணும், எதுக்கு எதுக்கு நின்றுக்கின்னு கிடக்கணும், எதுக்கு நம்ம கணக்கெல்லாம் ஒப்பு வச்சுன்னு இருக்கணும். அதான் செய்தாயிட்டா நேரடியாக இப்போ நியாய திருப்பே கிடையாது, டைரெக்டாக போயிடலான்டா சொர்க்கத்துக்கு போயிடலாம். என்னாத்தையும் ஒரு முன் வளைஞ்சு நுழைஞ்சி அவன் என்ன சொல்லுவானோ, கவர்மெண்ட் என்ன சொல்லுமோ, நமக்கு பின்னாடி என்ன பண்ணுவானோ, ஏன் பயம் தேவையில்லை. என்ன அல்லா ஒருவன் இறைவன் பொதுவான பர்த்தவானா, இறைவன் ஒருவன் தேவையில்லை, அல்லா இறைவன் அவ்வளோதான். அல்லாத அல்லாவை எடுத்து வச்சுரு அவ்வளோதான், அல்லாவை எடுத்து வை. அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் எவனும் இல்லை. இதுதான் நம்மளுடைய கடமை. ஒருவர் தாயிக்களுக்கு முன்னான கடமை, வளைஞ்சி அவன் என்ன சொல்வானோ, என்ன செய்வானோ, என்ன பண்ணுவானோ, எதிரி ஆயிடுவானோ, அவன் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. அதுதான் ரசூல்லா செஞ்ச சுன்னத்து தான். சுன்னத்து சுன்னத்து நீங்கன்னு நம்ம வெறும் மீசியை வச்சுன்னு தாடியை மட்டும் நீட்டாக வச்சுன்னு சுன்னத்து சுன்னத்துனா போதாது. அவர் என்ன மாதிரி நின்னாரு, எப்படி ஸ்டெப்பனா நின்னாருன்றத அந்தனுடைய வழியிலையும் நம்ம தாவாவை பயன்படுத்த கற்றுக்கணும். அது என்ன சொல்றாரு, அல்லாவை பற்றி உமது இறைவனுடைய இறைவனை பெருமைப்படுத்துவீராக. அல்லாவை என்ன போட்டுக்கணும், இறைவனை போட்டுக்கூடாது. அந்த இடத்துல வந்து தமிழ் மொழிபெயர்ப்புல வந்து அல்லான் தான் வந்திருக்கணும், உமது அல்லாவை பெருமைப்படுத்துவீராக. அப்போ அல்லாவை பெருமைப்படுத்துவீராக அல்லாம நம்முடைய என்ன, நம்ம இப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஐயோ மிகப்பெரிய சோதனை. நான் வந்து சினிமாவில் டைரக்டர் ஆகிட்டு பெரிய கோட்டீஸ்வரன் ஆகிட்டு பெரிய பணக்காரன் ஆகணும் இப்படியெல்லாம் லட்சியம் இருந்தது. எவ்வளோ பெரிய நடிகர்கிட்டலாம் கதை சொல்லியிருக்கேன் நான், கற்பனையில் வந்து படுப்பேன் ராத்திரியில், முடிஞ்சு போச்சு நான் பிஎம்டபிள்யூ காரு போகிற மாதிரி, மவுண்ட் ரோட்டில் போகிற மாதிரி, டிரைவர் ஓட்டின்னு போகிற மாதிரி, நான் அப்படியே ஒரு சிகரெட்டை வச்சுன்னு ஸ்டைலாக கதையை சிந்திச்சின்னு போகிற மாதிரிலாம் கற்பனை. அப்படியே மறாவது நாள் போனால் அப்படியே தலைகீழாக பொத்தி போட்டுட்ருக்கோம் அந்த கதையை. நம்ம கதையை வந்து வேறு மாதிரி கதையாக மாறிட்டு இருக்கோம், வந்து ஒன்றுமே இருக்காது. அவன் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு போனால் அதில் முடிஞ்சிச்சு, நமக்கு இனிமேல் பிரச்சனை இல்லை, நம்ம இனிமேல் பணக்காரன்தான்ட்டு மறுபடியும் மூஞ்ச தொங்க போட்டு வருவோம்னா அவள் தொங்க போட்டுக்குவான், போனார் ஒன்று அவளை போடுறது அப்படின்னு. இதுதான் வாழ்க்கை, அப்படியே போயிட்டு இருந்தது. அது மாதிரி தான் போயிட்டு இருந்தது. என்னென்னவோ பண்ணேன், என்னவோ செஞ்சேன், இருண்டு போச்சு வாழ்க்கை, வெறுத்து போச்சு. என்னடா இது, சாதாரணமாக அநியாயமாக பண்ணுறான் ஒருத்தன், பெற்று அம்மாவது எட்டி ஒதுக்கிறான், காரில் போகிறான், முதுகு மேலே எட்டி வச்சான் ஒருத்தன் என் வீட்டு பக்கத்துலயே. என்ன காரு, அவன் பேரே லட்சாதிபதி, அவன் பேரு
காரில் போவான் போவான், என்னடா எட்டி ஒதுக்கிறான், பொண்டாட்டி ஆடிக்கிறான், பிள்ளைங்கள நடுத்துல நிற்க வைக்கிறான், இவன் சூப்பராக இருக்கிறான், நமக்கு ஏன்டா இந்த மாதிரி வெறுத்து போயிட்டேன். வெறுத்து போய் தான் இறைவனை நோக்கி. அப்போ என்ன, பைபிளு தான், பைபிளில் கூட சந்தேகம் எனக்கு இருந்தது, இயேசு கிறிஸ்து இறைவன் இல்லைப்பா, இந்த மாதிரி தான் பேசுவேன், டைரெக்டாக டைலாக் மாதிரி தான் பேசுவேன் அவர்கிட்ட, அப்பா இந்த மாதிரி என்னவோ சொல்கிறாங்க, இயேசு வந்து உங்களுடைய மகன் சொல்கிறாங்க, எதனோ எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது, இருந்தாலும் இயேசு உண்மை தான் வணங்கினார், அதனால உண்மை நான் வந்து கேட்குறேன், என்னுடைய விஷயம் என்ன, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஒரு அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறேன், இப்படி ஒரு தடுமாற்றம், ஏன் ஆள் இல்லாத ஒரு படகு மாதிரி தடுமாறுது, அப்படியே இருட்டு 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 நெஞ்சில் சோகம், மிகப்பெரிய கற்பனையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் தூரமாயாச்சு. அது அந்த ஒரு எல்லாவை ஏற்றுக்கொண்டு அந்த லோகர் தொழுகை தொழுது இன்னைக்கும் அந்த நாள் எனக்கு ஞாபகமாக இருக்கு. நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு வேர்வை அந்த டோர்லேருந்து ஒரு தென்றல் அப்படியே வீசிச்சு, மேலே பட்டுன்னு போயிடுச்சு, அப்படியே கட்டு அப்படியே பட்டுன்னு அறந்து அப்படியே என்னவோ உண்மை, நான் டைரக்ட் ஆகிட்ட மாதிரி இருந்தது, டைரக்ட் ஆகிட்டம்ன்ற மாதிரி இருந்தது, அந்த சந்தோஷம் இருந்தது. ஆனால் ஆக முடியாது, ஆகலை, இன்றைக்கும் அந்த சந்தோஷம் என்னை விட்டு நீங்கள் இல்லை. அதனால் நீங்கள் அந்த அந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இறைவன் செய்கிற கிறிஸ்தவம் பார்த்தீங்கன்னா, ஐயோ என் இடுப்பொழியை நீக்கிட்டார், ஏசப்பா என்னுடைய இடுப்பொழியை நீக்கிட்டாருன்னுவான், என் கிட்னி நல்லா ஆயிடுச்சுன்னுவான், என் உள்ள கேஸ்டபிளாக இருந்தது அப்படியே சுகம் அடிக்கிற கூட்டத்துக்கு போனேன் நல்லா ஆயிட்டாருன்னுவான். அந்த பொய்யை பெருமைப்படுத்துகிறாங்க எல்லாரும், ஒரு பொய்யான ஒரு விஷயம். அதே சைத்தான் வந்து அது நடக்குதுதான், நடக்கலன்னு சொல்ல வரல, சைத்தான் வந்து ஒரு சில காரியங்களை மக்களுக்கு அழகாக்கி காட்டுகிறான். இப்போ ஒட்டுமொத்த பால் தினகரன் முன்னாடி 100,000 கூட்டம் மக்கள் டெலிகாஸ்ட் பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் தினகரனுக்கு முன்னாடி 100,000 மக்கள் உட்காந்துன்னு கேட்குறாங்கன்னா, அந்த 100,000 மக்கள் சத்தியத்திற்குள்ள போயிடக்கூடாது. அதனால ஏதோ ஒன்று அது வருது, ஒன்று ஆமாம், 17 வருஷமாக எனக்கு கழுத்தில் தைராய்டு சுரப்பி இருந்தது, ஐயா ஜபம் பண்ணார் நல்லாயிடுச்சுன்றாரு, அதெல்லாம் நீ டெம்பரவரி. இன்னும் எத்தனையோ பேர் எனக்கு நல்லாயிடுச்சு அது நல்லாயிடுச்சுன்னு சொன்னவங்களாம் இப்போ ஹாஸ்பிட்டலில் பட்டுனு கிடக்கிறானுங்க. ஆமாம், ஒருத்தர் செத்தே போயிட்டார், எனக்கு எல்லாம் இது கர்த்தர் இயேசு சுகம் கொடுத்துட்டார், என்னுடைய 2 கிட்னியும் நன்றாக வேலை செய்து விட்டதுன்னு இயேசுவை குறித்து பாட்டு பாடினாரு, தப்புன்னு நல்லா தூக்கிட்டான் ஒரு நாள். அதெல்லாம் டெம்பரவரி, எல்லா ஒருவனால் மாத்திரம்தான் நடக்கும், இதெல்லாம் வந்து டெம்பரவரி. இந்த சுகம் அந்த பெருமை நமக்கு வேண்டும். நமக்கு இப்போ இப்போ கூட பாம ஏவாமா, எனக்கு வந்து அப்படியே ட்ரை ஆகினே வரும், கரெக்டாக பாக்கெட்டில் பணம் வச்சுன்னு இருப்பேன், 1,000 ரூபா இருக்கும், அது 900 ரூபா 900 ரூபா 800 ரூபா 100 ரூபா தான் நிற்கும் பாக்கெட்டில், ஏன்டா 100 ரூபா தான் நிற்குது அப்படின்னும் போது கட்சியில் போடுவோம் எல்லா பாக்கெட்டில், சரி இனிமேல் நம்ம அடியான் தாழ மாட்டான் அப்படின்னு போடுவான். அதே 1,000 ரூபா இருக்கும்போது இன்னொரு 1,000 ரூபா தூக்கி வந்து இருக்க மாட்டான், ஏன்னா தெரியும் அவனுக்கு இவன் வந்து மறுபடியும் விட்டு ஓட போகிறான் எங்கடான்ட்டு, அதனால் காயை வச்சு கொடுப்பான் நம்மளை வந்து அந்த மாதிரி. அதான் இறைவனுடைய நாட்டம்ன்றது, அதுதான் நம்மளை வந்து பெரிய பணக்காரனாயிட்டு பெரிய வசதி உள்ளவன் ஆகிட்டோம்னா நம்ம பிஸி ஆகிடுவோம், 5 வேளை படிப்பினை, நமக்கு படிப்பினை, இப்போ அவன் டைம் கொடுக்க 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 அதிகமாக படிக்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இறைவன் செய்த பெரு அற்புதங்களை நம்ம கண்டிப்பாக மற்றவனுக்கு சொல்லணும், நான் இப்படி இருந்தேன், நான் இறைவனால் இப்படி ஆனேன், அல்லாஹ் நான் தொழுதேன், நான் இப்படி ஆனேன், அவனை பெருமைப்படுத்தணும், அவனை பெருமைப்படுத்துகின்ற விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கணும். அடுத்தது என்ன சொல்றாரு, பிறருக்கு கொடுத்ததை விட அவர்கள் வந்து அதிகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அவங்ககிட்ட நன்மையை நாடி, அவங்க கிட்ட என்ன கிடைக்கும், அவங்ககிட்ட போவோம், அவங்ககிட்ட பிடிங்கின்னு வரலாம் அப்படின்றதுனால அல்லாஹ்வினுடைய நாமத்தை அவர்களுக்கு சொல்லக்கூடாது. நீ அப்படிதான் சகோதரியே, உன் வீட்டில் சாபம் படுத்திருக்கிறது, உன் மகனுக்கு வேலை கிடைக்கவில்லை, உனக்கு தலைவலி நீங்கவில்லை, உன் புருஷன் குடிகாரனாக இருக்கிறான், ஏன் தெரியுமா அப்படின்னாரு. எல்லாம் அப்படியே என்னத்துக்கு சொல்கிறாரு ஐயா, எதுக்கு சொல்கிறாரு என்ன, நீ தசம பாகத்தையும் காணிக்க என்கிட்ட கொடுக்கலன்னுவார். அப்புறமா அப்படி நம்ம இருக்கக்கூடாது, அப்படி இருக்கிறது சரியான விஷயமா. நேரடியாக அன்னைக்கு பார்த்தேன், ஒருத்தர் ஒரு நாள் சிங்கப்பூர்லேருந்து ஒரு கால் வந்தது நைட்டு, இந்த மாதிரி உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுடைய ஏதோ புக்குக்கு நீங்கள் ஏதோ தேவை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, என்ன புக்கு இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், தேவனுடைய ராஜ்யம் இஸ்லாம்ன்ற, அது எனக்கு PDF காப்பி இமெயில் அனுப்பிச்சி விடுங்கன்னாரு, இமெயில் அனுப்பிச்சி விட்டேன், படித்தார், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அருமையாக இருக்கு, அதை நானே முடிச்சு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய அற்புதம் அதிசயம், இதெல்லாம் ஒன்றுக்கும் இது இல்லை. நான் டைரக்டாக இருந்தப்போலாம் அந்த புக்கு எக்ஸிபிஷன் இருக்கும், நடக்கும் YMCA காலேஜில் புக்கு எக்ஸிபிஷன். அப்போ நான் அந்த சினிமா துறையில் இருக்கும்போதெல்லாம் என்று ஒரு எழுத்து கூட வெளியில் வரல,
என்னுடைய எத்தனையோ கற்பனை உட்காந்து உட்காந்து இரவு பூரா எழுதி எழுதி நானே படிச்சு நானே போட்டுருவேன். என் ஒய்ஃப் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேப்பர் கடையில் போடுவா. இதை நடந்துட்டு ஆனால் இப்போ என்னுடைய எழுத்துக்கள் வந்து பொக்கிஷங்களா எல்லாம் பாதுகாக்கிட்டான். அந்த எழுத்துக்கள் எல்லாம் பாதுகாத்து இப்போ கூட ஒரு திருவள்ளிக்கணில ஒரு இடத்துல இப்போ ஏதோ கிறிஸ்தவ பாஸ்டர் வந்திருக்கிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. எல்லாம் பாதுகாக்கிறான். இதெல்லாம் ஒரு இறைவனுடைய இறைவன் எல்லாம் இல்லைன்னா ஒன்றுமே ஒன்றுத்துக்குமே உண்மையாக சொல்கிறேன், ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் பைத்தியக்காரனாக தெரிஞ்சிருப்பேன் நான். இப்போ என்னுடைய நிலைமை அப்படி இருந்தது. என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன? எல்லாருமே கைவிட்டுட்டார்கள். சகோதர சகோதரிகள் கைவிட்டுட்டார்கள். பிள்ளைகள் மனைவி கைவிட்டுட்டாங்க. என்னுடைய என்ன ஒண்ணுமே பிரயோஜனப்படலன்ட்டு அப்படின்ற மாதிரி இருந்தது. மீண்டுமா அதான் உன்னுடைய வயது திரும்ப வாழ வயதை போல ஆகிறது. திரும்ப இறைவன்கிட்ட வந்துட்டா நம்முடைய ஏன்னா இளமையை திருப்பி அவன் என்ன பண்றான், மறுபடியும் நம்ம கிட்ட அந்த மாதிரி நம்ம பண்ணல. அதெல்லாம் வார்த்தைகள் உண்மையாகுது. அவன் நமக்கு மற்றவர்களிடத்துல நாம் எதையும் எதிர்பார்க்காதபடி நாம கொடுத்து அற்பமான பொருட்களால் சிநேகிதரை சம்பாதித்து ஈசாலேசன் சொல்றாரு, அழிந்து போகிற உலக பொருட்களால் நீங்கள் சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அதுதான் குரானும் சொல்லுது. அவன் வந்து அற்பமான பொருளையும் பிறருக்கு கொடுக்க மறைக்கிறான் அப்படின்னு சொல்றது. அவ ரசூலுல்லாஹ் சொல்றாரு, ஒரு பேரிச்சம்பழத்தின் பாதி தர்மம் செய்வதாவது நீ நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக்கொள். அப்படிதான் நமக்கு இஸ்லாம் சொல்றது. தவிர நீ போய் அவங்ககிட்ட இருந்து ஏழையினுடைய இடுப்புல இருக்கிற சுருக்கு போயிலிருந்து வாங்கி வந்து இங்கே கொட்டு நான் செகண்ட் ஃப்ளோர் கட்ட போறேன்னு சொல்லலை இஸ்லாம். ஆக இஸ்லாம் மார்க்கம் வந்து அப்படி தான் போதிக்குது. அடுத்தது என்ன சொல்றாரு, போர் போத்தீரங்களை மேலும் ஒன்று இறைவனுக்காக பொறுமையுடன் இருப்பீராக. அதான் அடுத்தது வந்து நம்ம செய்கிற சபர் தான் பொறுமையுடன் இருக்க சொல்கிறான். நம்முடைய விதைகள் விதை விதைச்சிட்டோம். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கதை சொல்வாரு, ஒரு குடி ஒரு உழவன் தன் விதைகளை எடுத்துக்கொண்டு போறான். அவன் விதைகளை விதைக்கிறான். ஒரு விதை வந்து கற்பாறையின் மேல் விழுது, ஒரு விதை வந்து முள்ளின் மேல் விழுது, ஒரு விதை வந்து நல்ல நிலத்தில் விழுந்து கற்பா முள்ளின் மேல் கற்பாறையின் மேல் விழுந்து பாதை ஓரத்தில் ஒருத்தன் விதைக்கிறான். அந்த பாதை ஓரத்தில் விழுந்த விதை ஒண்ணுமே இல்லை, காக்கா குருவி எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. ஒரு விதை வந்து கற்பாறையின் மேல் விழுது, ஒரு சில விதை வந்து முளைக்குது, முளைச்சு அப்படியே இஞ்சி போகுது. முள்ளு உள்ள இடங்களில் விழுந்த விதை வந்து முளைக்குது, முளைச்சு கொஞ்சம் தூரம் வருது, அது அதிகமாக வளர விடாதபடி முள்ளு அதை நெருக்கி போடுது. நல்ல நிலத்தில் விழுந்த விதை தான் 30-60 இருக்கிறது. நாங்கள் நான் இருளிலே சொல்வதை நீங்கள் வெளிச்சத்திலே வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு நல்ல தாயி, மிகப்பெரிய பொறுமைசாலி. ஆமாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நல்ல இறைவனுடைய அடியானாக இறைவனுடைய ஊழியக்காரனாக தன்னுடைய பங்கை அவர் அழகாக நிறைவேற்றிட்டு தன்னுடைய கடமையை முடித்தார். அதான் ஸ்ரீஷர்களை கூப்பிட்டு சொல்றார், நீங்கள் மறைக்கப்படாத அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை. இப்போ சொல்லுவோம், ஐயோ தீர்க்கதரிசிகளுக்கு மட்டும்தான் தெரியும் இது பைபிள், பரிசுத்த ஆவியினால அவங்க நிறைஞ்சி லலலலான்னு கத்துனாதான் அதனுடைய அர்த்தம் தெரியான்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாரு, அறியப்படாத ரகசியமும் இல்லை, தெரிவிக்கப்படாத மறைபொருளும் இல்லை, எல்லாமே தெரிவிக்கப்படாதான்னு நம்ம சொல்ல முடியும். நமக்கு தெரியாம எப்படி சொல்ல முடியும்? அப்ப எல்லாருக்குமே அந்த ஞானம் இறைவன் நம்ம உட்காந்து இறைவா உடைய ஞானத்தை எனக்கு தெரியுங்க, இந்த குரானை நம்ம படிச்சோம்னா நமக்கு தெளிவான விளக்கங்கள் உண்டு. ஆகவே தாயிகள் வந்து இந்த ஒரு விஷயம் உங்களுடைய இறைவனுக்காக பொறுமையெடுப்பதாக பிறகு அந்த சூறு ஊதப்பட்டு விட்டார். அன்னைக்கு யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. அன்னைக்கு நம்முடைய உண்மையாகவே என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு பெண், ஒரு வாலிப வயது ஒரு பெண், 15 ஒரு பெண் மறித்து விட்டது. அது சூசைட் பண்ணிடுச்சு. என்னன்னா பாடம் கஷ்டமாக இருந்தது. அது அடிக்கடிக்கு அடிக்கடி என்கிட்ட வரும், அங்கிள் 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 அப்படி அங்கிள் இது சொல்லிக் கொடுங்க, அங்கிள் இது பண்ணுங்க, அங்கிள் சில விஷயங்களை நான் தைரியமாக சொல்லி கொடுத்துருக்கேன் நான் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி. அப்போது அவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை நம்ம இழுக்கிறோன்னா அந்த கணக்கு நமக்கு ஒப்புவிக்கும் அல்லாஹ்கிட்ட. அது நமக்கு தெரியாமல் இழுக்காது. அவனை எடுத்து வச்சுட்டு அவன் ஏற்றுக்கொள்ளாத அப்புறமா அவன் கேட்பான், அவன் வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான், அவனுக்கு நீ எடுத்து வச்சியா? நான் தான் இறைவன்றதை எடுத்து வச்சியா? எடுத்து வைக்கிற எடுத்து அவன் ஏற்றுக்கிறான், ஏற்றுக்கொள்ளாத்து அது அப்பாற்பட்ட விஷயம். அப்போ அந்த கணக்கு நம்ம ஒப்புவிக்கப்படாமல் நம்ம சரியான முறையில் அந்த நியாய தீர்ப்பு நாளில் இறைவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய தாவா பணி மிகவும் முக்கியம். அந்த தாவா பணி வந்து பக்கத்தில் இருக்கிற பஸ்ஸில் போனால் கூட சொல்லலாம், ட்ரெயினில் போனாலும் சொல்லலாம், பக்கத்து வீட்டுக்காரன் கூட இப்போ போய் அல்லாஹ் தான் இறைவன், நான் இப்போ எல்லாமே ஓப்பனாக டைரெக்டாக யாரையும் பக்கத்தே கிடையாது,
பொன்னியம்மா கோயிலுக்கு திருவிழா என்னவோ வாடியம்மா சோறாக்கி போட்டு போடியம்மா என்னோ கடவுளை வாடி போடின்றானுங்க எல்லாரும் சொன்னேன் நான் ஒரு கேட்டுட்டு என்ன கடவுளை போய் வாடி போடியெல்லாம் சொல்லி கேட்க வாடியம்மா வீட்டுக்கு வாடியம்மா என்னவோ பொண்டாட்டி கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுறான் அவன் கடவுளை இது தப்ப இவங்களுக்கு நியாயமாப்படுதான்னு கேட்டேன் நான் நியாயமாப்படுதா நான் பொன்னியம்மா வாடி போடுன்னு கூப்பிட்டுன்னு இருக்கிறானே இல்லை என்ன தான் சொல்றீங்க அப்போ நீங்கள் என்னங்க நீங்கள் கண்ணை மூடிதானமா இந்த மாதிரி பண்ணுறீங்க படித்தவனும் இப்படி தான் இருக்கிறீங்க படிக்காதவனும் இப்படி தான் இருக்கீங்க அல்லாவை தவிர இறைவன் ஒருவனும் இல்லை அவனே வணக்கத்திற்குரியவன் அவனுடைய நிழலில் நாம் தங்கும்போது தான் அவனுடைய அர்ஷி நிழல் தங்கும் அதான் தேவனுடைய ராஜ்யம் இஸ்லாம் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் தேவ கிங்டம் ஆஃப் காட் இஸ்லாம் தான் இஸ்லாமுடைய அவனுடைய ஆளுகையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அவனுடைய மார்க்கத்தை இங்கே நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் அங்கே பென்ஷன் நமக்கு பென்ஷன்டா இங்கே பென்ஷன் 58 வயசில் பென்ஷன் வாங்கி நேரம் என்ன பண்ணுவான் 60 வயசில் செத்து போயிடுவான் ஆனால் நமக்கு அங்கே பென்ஷன் வந்து நிற்காத பென்ஷன் நமக்கு வந்து அது அது அதுக்கு அளவே கிடையாது அது அச்சின் ஒரு நிழல் இருக்குதான் அந்த நிழலை கடந்து போகிறது ஒரு குதிரையில் கடந்து போனோம்னாவே 70 வருஷம் ஆகும் அந்த நிழலை கடக்கிறதுக்கு ஒரு குதிரையில் அப்போ எத்தனை மரங்கள் இருக்கும் எத்தனை நிழலை கடந்துக்கின்னு எத்தனை வருஷம் நம்ம வாழ்வோம் ஆகவே சொர்க்கத்தின் வாசிகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய தாவா பணியில் மக்களுக்கு அழகிய முறையில் எடுத்து வச்சு யாரையும் விளக்க வேண்டாம் ஐயோ அவன் மிகப்பெரிய வரா காவி வேஷ்டி கட்டின்னு பட்டப்பட்டையாக தேநீர் பூசினுக்கிறானே அப்படின்னு விளக்க வேண்டாம் ஐயோ ஒரு பைபிளும் கைமா வச்சுக்கின்னு கோட்டம் சுட்டம் போடுறாமதே விளக்க வேண்டாம் யாராக இருந்தாலும் எடுத்து வைப்போம் அது வந்து இதே இறைவன் நமக்கு கணக்கேட்கக்கூடாது அவன் வந்து மந்திய இந்த மாதிரி கணக்கேட்காதபடி நம் பாதுகாத்துக்கொள்வோம் உண்மையாகவே இந்த இளைஞர்கள் பெண்கள் இல்லாத இடத்திற்கு இளைஞர்கள் வருவது இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் இல்லைன்னா வாலிபர்கள் வருது இந்த லேடிஸ் கத்தி வச்சா ஒரு சுடிதார் இருந்தால் தான் ஆம்பளைங்களை பார்க்க முடியும் பையன்களை பார்க்க முடியும் ஆனால் நான் என்ன என்னுடைய அனுபவத்தை முதல் மாவது இஸ்லாமில் பிடித்த முதல் காரியமாக தான் வாலிபர்கள் ஒரு பெண்கள் இல்லாத இடத்துக்கு எப்படி இப்படி சூழ்ந்து வராங்க அப்படின்றது தான் அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம் நான் எல்லாம் சர்ச்சைக்கு போகும்போது பார்க்கறதுக்கு தான் போனேன் சைட் அடிக்க தான் போனேன் நான் உறவினர்களை பார்க்கறதுக்கும் இப்போ வந்திருக்கோம் 4-5 பொண்ணுங்க வந்திருக்கோம் அதுங்க கூட போனோம் அப்படி தான் இப்போ பார்க்கும்போது சர்ச் இதில் இஸ்லாமில் பார்க்கும்போது என்ன வாலிபர்கள் பெண்களே கிடையாது பெண்கள் ஸ்மெல்லே இல்லை அப்போ யாரால இந்த மாதிரி வர முடியும் வரவே முடியாது நிச்சயமாக வர முடியாது ஆகிய அதையும் கடந்து வந்தது வந்து என்னுடைய சித்தமாக இருக்கிறது அவங்க நீங்கள் அழைப்பு பணி செய்து நம்மளையும் சொர்க்கம் நம் சொர்க்கத்தை செல்வதைப் போல மற்றவர்களையும் நரக நெருப்பு விட்டு காப்பாற்றுவோம் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் முடித்துக் Allahu Allah